வாழ்க வளமுடன். பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் 90 நாள் சேலஞ்சில் முதல் நாள் தோங்கியிருக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சகோதரர்களிடம் நான் ஏற்கனவே சொன்னதான் பல முறை, இது 8வது சீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பலரும் வந்து சகோதரர்கள் வந்து முதல் நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்ததுனால நம்ம கிட்டத்தட்ட வந்து 6வது சீசனை வந்து 18 நாளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரியே 7வது சீசனை 30 நாள் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்களிடமே கேட்டுட்டு எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 90 டேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால, சகோதரர்கள் எங்களோட பணிவான வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், இந்த பயணத்தில் இன்றைய தினம் துவங்கும் அனைத்து சகோதரர்களும் நிச்சயமாக 90 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்துடணும் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள இறைவனையும் எல்லா சித்தவர் பெருமக்களையும் இறைநிலையோடு நின்று மனசார நான் வேண்டி உங்களோடு இன்றைக்கி இந்த பயணத்தை துவங்குறேன். சகோதரர்கள் வந்து இந்த ஒரு வாரம் கேப் விட்டு சொல்லிங்களா, உண்மையில் எனக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 2 வருடமாக பயணிக்கிறோம் இல்லைங்களா, எப்படா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லைங்க. பல சகோதரர்கள் கேள்விகள், அபரிமிதமான கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சகோதரர்களுக்கு தகுந்தாற் போல் பதில் அளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தினம் தினம் கிடச்சிட்டு இருந்தது. இப்போது திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 90 நாள் நினைக்க வேண்டாம், 100 நாள் வரை ரீச் பண்ணுவதற்காக சேலஞ்சாக இது இருக்கும். அதாவது 90 நாள் சேலஞ்சு தான், கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குது. இடையில் ஒரு 10 நாட்கள் அந்த ஞாயிறோ அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய பணிகள் வர சமயத்தில் இடையில் ஒரு நாள் கேப் ஆகுச்சு அப்படின்னா, சப்போஸ் வேறு வேலைகள் வந்தால் அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, ஒரு 90 முதல் 100 நாட்களாக இந்த 90 நாள் சேலஞ்ச் கொஞ்சம் விரிவடையும் ஆச்சுங்களா. ஆனால் டேஸ் கவுண்டிங்கில் நம்ம வந்து 90 டேஸ் தான் வருவோம் சேலஞ்சை பொறுத்தவரையும். ஆனால் வந்து இடையிலடையில் சப்போஸ் வந்து ஒரு நாள் போட இயலவில்லை என்றால், அது மாதிரி ஒரு 10 நாட்கள் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இடையில கொடுத்துரலாம் அப்படின்ட்டு. ஆனால் சகோதரர்கள் தொடர்ந்து 90 நாள் முதல் 100 நாள் இந்த முறை நிச்சயம் கடந்து வரணும் ஆச்சுங்களா. அப்புறம் சகோதரர்கள் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை உணர்த்தப்படாமல் வளர்ந்து வந்த ஒரு சமுதாயமாக நம்ம மாறிட்டோம் ஆச்சுங்களா. நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுக்க திணிக்கப்பட்டோ அல்லது மறைக்கப்பட்டோ நம்மளை பற்றி, நம்முடைய மூலத்தை பற்றி உணர்ந்து கொள்ள இயலாது. ஒரு எப்படி சொல்கிறேங்க, அடியற்ற மரம் போல தன்னுடைய வேர்களை தானே உணர இயலாத அளவுக்கு, எப்படி ஒரு மரம் தன்னுடைய வேரை பற்றி கவலை கொள்ளாமல் மேலே நோக்கி போயிட்டே இருந்துச்சுன்னா அடியற்ற மரம் போல விழுந்துருவோம் இல்லையா, அந்த நிலைமை தான் இப்போ ஆகிட்டு இருக்குதுங்க. தன்னுடைய வேர் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய மூலம் அப்படிங்கிறது நம்முடைய விந்து சக்தி, ஆண்களுக்கு பெண்களுக்கு நாத சக்தி. அதுதான் நம் முன்னோர்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்ட்டு ஆண்களுக்கும் கற்பு அப்படின்னு பெண்களுக்கும் விதிச்சிருந்தாங்க. ஆண்கள் ஒழுக்கத்தில் நிலை பெற பெண்கள் இயல்பாகவே கற்பில் நிலைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆச்சுங்களா. அதாவது நம்முடைய உயிராற்றல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வலிமையாக வச்சுருக்கோமோ, நம்முடைய ஒரு இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, பல்வேறு விஷயங்களை நம்மளால் ஆழமாக விளக்க முடியும். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே விஞ்ஞான ரீதியாக பல விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க. அதை ஆழ்ந்து கவனிக்கணும். ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில், அதில் இருக்கிற ஒரே ஒரு உயிரணு தானே, லட்சக்கணக்கான உயிரணு தந்தையாரின் ஒரு சொட்டு விந்து சக்தியிலிருந்து ஒற்றை உயிரணு வந்து தாயின் கருவில் இணைஞ்சு இப்போ நாம் வந்து இப்போது வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா. அப்போது இறையருளால், இறைவனின் அருளால் நமக்கு வந்து ஒரு 12-13 வயசில் நம்முடைய விதைகள், அதே போல் தந்தையார் நமக்கு அளித்த அதே சக்தி நமக்கும் கிடச்சி லட்சக்கணக்கில் நம்முடைய விதைகள் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுது. நம்மளால் நம்மிடம் இருக்குது, அந்த ஷீட்ஸ் இருக்குது, நம்முடைய ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆற்றல் அளப்பெரியது ஆச்சுங்களா, அளப்பெரியது. அது வந்து எப்படி சொல்லலான்னா, ஒரு ஆழமர விதை திணி இருக்கும், ஆனால் அந்த ஒரு விதை இல்லை, அதுக்குள்ளேயும் நிறைய சீட்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒரு சீடு தான் விதையாக மாறி வரும். அது மாதிரி நம்மிடம் இருக்கும் சீட்ஸ் வந்து உணர்வாகவும் காந்தமாகவும் அதுக்கப்புறம் மனமாகவும் மாறி பிரபஞ்சம் அளவுக்கு, அண்ட சராசரம் அளவுக்கு விரியும் ஆற்றல் பெற்றது. அதே சமயத்தில் நம்ம அதை காத்து கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஆற்றல், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், எல்லா விதத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மை வந்து மேம்படுத்தி எடுத்துகிட்டு போகிறக்கு பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு அஸ்திவாரம் ஆச்சுங்களா. 100 வருடம் நம்ம தவம் செஞ்சாலும் அதனால் எப்பலனும் இல்லை. ஏன்னா தவம் செய்யும் ஆற்றல் போய் சேரும் இடம் நம்முடைய உயிரணுக்கள். அதை விந்து சக்தி வழியாக விரயம் செஞ்சால் அபரிமிதமாக பலவீனம் அடைவோம். ஒன்று, அதே மாதிரியே நம் காந்தமாக
மனமாக அபரிமிதமாக கோபப்படும் பொழுதோ அல்லது பயப்படும் பொழுதோ இது போன்ற சூழல் என்ன ஆகும்னா நம்முடைய உயிரணுக்கள் உயிரையே வாரி இறைக்க ஆரம்பிச்சிருவோம். அதன் மூலமாகவும் அபரிமிதமாக ஆற்றல் போகும். இப்போ இந்த கோபம் பயம் இதையெல்லாம் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா இந்த காம உணர்வை நம்ம குறைச்சா, புரிஞ்சுதுங்களா, எல்லாத்துக்கும் தலையாயது அப்படின்னா காமம், அந்த அர்ஜஸ் காமம், பெண் எதிர்பால் இனத்தவரை நோக்கி ஓடுற அந்த வேகம், அந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா கோபமும் பயமும் நாளடைவில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அபரிமிதமான காம உணர்வுக்கு ஆட்பட்டவங்க கோபத்தையும் மற்றும் வந்து இந்த பயத்தையும் வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல் இழந்தவர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா காமத்தின் மூலமாக உயிரணுக்களை விரயம் செஞ்சு பழகின பழக்கம் கோபத்தின் மூலமாக விரயம் செய்ய போகும். எப்படிங்க, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயத்தின் மூலமாக விரயம் செய்ய போகும். இது நம்ம காம உணர்வுகளால் உயிரணுக்களை விந்து சக்தியாக விரயம் செய்யாது கட்டுப்படுத்தி பழகிட்டா அது நம் அபரிமிதமாக கோபப்படும் போது உயிராற்றலே விரயமாகும் சூழல் வரும்போது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவோம். இது போல மன அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயமாவதையும் உயிரணுக்கள் அளவில் விரயமாகிறதையும் நம்ம ஸ்ட்ராங்காக கட்டுப்படுத்தி நம்ம வந்து மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த பிரம்மச்சரிய பயணத்தை நம்ம திரும்பவும் 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 துவங்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக அருமையான ஒரு பாடல், அந்த இரண்டு பாடல்கள் உண்டு, திருமூலர் சாரி சிவவாக்கியர் பாடலும் மற்றும் ஒரு பாடலும் பார்த்துட்டு பல கேள்வி பதில் இருக்குது, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாம் ஒன்றொன்னா பார்த்துட்டு வரலாமே. வாழ்க வளமுடன். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இணைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இன்னும் பற்பல நாளிருந்தாலும் இக்கணத்தினிலே இறந்திருந்தாலும் துண்ணும் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்துமா நரகத் துழன்றாலும் என்ன மேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பாடல். நம்ம தமிழ் மொழி வந்து ஏன் வந்து தெய்வீக மொழி அப்படின்னு சொல்கிறோன்னா நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியாக எழுதிய 95% ஆன்மீகம் சார்ந்த விஷயம்தான். ஒரு 5% தான் ஆன்மீகத்திலிருந்து விலகி ஆச்சுங்களா, தன்னிலிருந்து நிலை பெற்று வந்த மொழிங்கிறதா தமிழ் மொழி. தன்னிலிருந்து விலகி இருக்கும் ஒரு 5% மட்டுமே முக்கியப்படுத்தி தற்கால சூழலை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்முடைய தேசம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, 95% மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 95% ஞான மார்க்கத்தோடு சேர்ந்தது. இப்போ பாருங்க, பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையவே மறந்தால் மறக்கலாம், பிள்ளைகள் வந்து தாயை மறக்கலாம், அதே மாதிரியே தேகத்தை உயிர் மறந்து போகலாம், இந்த உயிர் உடல் எடுத்து வந்ததை உயிரும் உடலையும் மறக்கலாம், அப்புறம் கண்கள் இமைக்கதை மறக்கலாம், அது எல்லாத்தையும் எது வேண்டுமானாலும் மறந்து போகலாம். ஆனால் நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நாம சீவாயத்தை நான் மறவேனே. யோசிச்சு பாருங்க, நல் தவத்தவர், நம்ம நல்ல தவம் தியானம் செய்யும் போது தான் நம்முடைய உயிரணுக்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னி அப்படின்ட்டு நாம சிவாயா அப்படின்னு மேல் நோக்கி வரும். நல் தவத்தவர் என்ன சொல்லியிருக்காருங்க, நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் ஒரு முக்கியம் இருந்தா தாயை விட, தந்தையை விட, உயிரை விட, எதையும் விட மிக மிக முக்கியம் நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிராற்றல், அதை தவத்தின் மூலமாக மேம்படுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நான் மறக்கவே மாட்டேன்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம கல்வி முறைகளில் தன்னை உணரும் கல்வி முறைகளாக எடுத்துகிட்டு வரும்போது மாணவர்கள் ஒழுக்கத்தில் நிலைப்பாங்க. குடும்பஸ்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகணும், அடுத்த தலைமுறை எப்படி உருவாக்கணும்னு பல்வேறு ஒரு தெளிவு கிடைக்கும். தன்னையே உணராது, அதாவது எப்படி சொல்லலான்னா தன்னுடைய மூலத்தை உணராத கல்வி முறை பணத்தை நோக்கி ஓடும் ஒரு குறிப்பு. இந்த வகையான கல்வியிலேயே நம்ம உழன்றுட்டே இருக்கோம், எது எடுத்தாலும் ஒரு கால்குலேஷன் பணம் அதுதான் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்முடைய மூலத்தையே நம்ம மறந்துடுறோம்.
நம்முடைய பேஸையே நம்ம மறந்துடுறோம். அப்போது நம் சகோதரர் வந்து திடீர்னு ஒரு கமெண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், சார் உங்களோட பர்பஸ் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், வீடியோவில் பேர் குறிப்பிடாமல் சொல்லுங்கன்னு கேட்டார். ஆக்சுவலாக வந்து ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் பர்பஸ் வேறையா சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஒரு கோடி மாடு இருந்தாலும் அந்த ஒரு கோடி மாட்டுக்கும் ஒரே பர்பஸ், என்ன பர்பஸ்ஸு, நல்லா வயிறார சாப்பிடணும், உணவு இருந்தால், இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக தண்ணி என்னாச்சும் குடிக்கணும், ஏதோ அடுத்தது தான் சாப்பிட்ட உணவின் மூலமாக ஒரு நல்ல கன்றினை ஈனணும். அதனுடைய அறிவு, அதனுடைய பர்பஸ் அவ்வளோதான் ஆச்சுங்களா, பால் கொடுக்கணும், சாப்பிட்ற உணவு பாலாக கொடுக்கணும், அதனுடைய பர்பஸ் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மாட்டோட பர்பஸும் இதுதான். அதே மாதிரி தான் தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து நம்முடைய உயிரணுக்களை பற்றி கூட தெரியாமல் வாழ்கிற இந்த மயக்கமான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆச்சுங்களா, நமக்கான போட்டி காம்படிஷன் எல்லாம் வெளியிலையா, இல்லை வெளியில் இருக்கிறது எல்லாம் மாயை, வெளியில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளார்ந்த நம்மோட பர்பஸை நிறைவு செய்யறதுக்கு பயன்பட போகிறது இல்லை ஆச்சுங்களா. ஆகவே நம்மை மேம்படுத்தி கொள்ள, நமக்குள்ளே நம்ம நிலச்சி மேம்படுத்தி கொள்ள, அதுதான் நம்ம பர்பஸ். என்னோட பர்பஸ் இல்லை, எல்லாருடைய பர்பஸும் அதுதான். அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கணும். எப்படி ஒரு குளவி, ஒரு குளவி ஒரு புழு எடுத்துகிட்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அட்டச்சு வச்சு அது ஒரு நாளுக்கு நாள் கொட்டி 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 அது ஒரு எப்படி ஒரு புழு ரக்கை முளைச்சி வெளியில் வந்து பறக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா, அது போல் நம்ம நம்முடைய மனதின் மூலமாக நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரணுக்கள் வழியாக வரும் மனதையும் காந்தத்தையும் நமக்குள்ளாக ஒடுக்கி 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 தியானத்திலும் தவத்திலும் முழு முக்தி அடைஞ்சு இந்த உடலுக்கான பர்பஸை நம்ம அப்போ தான் உணரவே முடியும். வெளியில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உற்பத்தியாகிற ஆற்றலையும் வெளியில் வரையும் செஞ்சுட்டு இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது இல்லைங்களா. ஆகவே ஒரு ஒருவரின் பர்பஸும் நம்மை உணர்வது, நம்மை உணர்வதற்கான சக்தி நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது மட்டுமே கிடைக்கும். நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது, உயிரணுக்களை விரயம் செய்யாது இருக்கும்போது, உயிரணுக்கள் மூலமாக வெளிப்படும் காந்தம், அதன் மூலமாக வெளிப்படும் மனம், அதன் மூலமாக ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்களில் விரயம் செஞ்சிட்ருக்கிற ஆற்றல்களை வீணாக்காது நமக்குள்ளாக கண்டென்ஸ் பண்ணி பண்ணி தியானத்திலும் தவத்திலும் விந்துஜய பயிற்சி மூலமாக நம்மை மேம்படுத்திக்கிட்டே வர 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 என்னாகுங்க ஒரு ஸ்டேஜ் வரும். எப்படி சொல்லான்னா, ஒரு ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த புக்கு எளிமையாக இருக்கும். அதே 12th ஸ்டாண்டர்ட் புக்கு கொண்டு வந்து கொடுத்தா அந்த 1st ஸ்டாண்டர்ட் பையனை பொறுத்த வரைக்கும் அந்த 12th ஸ்டாண்டர்ட் பையனின் புக்கு யூஸ்லெஸ், அதாவது புரியல, அதாவது அப்படி ஒன்றே இல்லை, அது தப்பு ஆச்சுங்களா. இது போல தான் நம்முடைய தகுதி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நிலச்சி வரோம், எவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வர்றோங்கிறத பொறுத்து நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதுங்களா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தகுதியுடையவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உலகத்தை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சகோதரர்கள் தெளிவாக தெரியும், முதல் 20 நாள் 25 நாள் வரைக்குமே இந்த காம உணர்வு எதிர்பார்த்தவர் மீது கவர்ச்சி அது இது எல்லாம் கீழ்நிலையாகவே இருக்கும். ஒரு 25 நாள் கடந்தால் அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவோம். இந்த இது போன்ற விஷயங்கள் காதல் காமமெல்லாம் இதெல்லாம் பொய் மாயை இருந்தாலும் அதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஒரு 48 நாள் கடந்தால் அந்த உண்மை தெளிவு பெற ஆரம்பிக்கும். 48 நாள் கடந்தோடனே அதுக்கப்புறம் நாள்பட பிரம்மசரீரத்தில் ஆற்றலை எவ்வளவுக்கு எவ்வளோ நமக்குள்ளாக மேம்படுத்தி கொண்டு வரமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உலகை பற்றிய புரிதலும் கிடைக்கும், நம்மை பற்றிய புரிதலும் கிடைக்கும். சில சமயம் நான் சொல்கிறது இவர் என்னவோ சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய புரிதலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் ஒரு 20 நாள் கழித்து பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக புரியும். இதே சகோதரர்கள் 300 நாள் 400 நாள் கடந்த சகோதரர்களாக இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமாக புரியும். மானச உலகம் தானே, மனிதன் தன்னுடைய உள்ளிருந்து தன் ஐம்புலன்கள் வழியே தான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த புரிதல் கிடைக்குதுங்க. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் புரிய வைக்க முடியாது, ஆனால் அது எப்போ உங்களுக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும்னா நம்முடைய தகுதிகள் உயர உயர பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க பல விஷயங்கள் அப்புறம் சித்தர் புக்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்தது சிவவாக்கியர் பாடல் ஒன்று இருக்குதுங்க, அதையும் பார்த்துட்டு வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. இந்த பாடலை பற்றி நான் முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேனுங்க, இருந்தாலும் இதுக்குள்ளே கொஞ்சம் தியானத்தில் நிலச்சி பார்க்கையில் இதில் பெரிய ரகசியமே இருக்குது, அதை இன்றைக்கி வச்சு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலான்ட்டுங்க.
ஓடம் அப்படிங்கிறது நம்முடைய உயிராக எடுத்துக்கொள்ளலாம், ஓடத்தின் உள்ளாக அமர்ந்திருப்பது நம்முடைய ஆன்மாவாக எடுத்துக்கொள்ளலாம், அது ஓடம் உலாவி கொண்டிருப்பது நம்முடைய உடல், அதாவது அந்த ஆற்றினை நம்முடைய உடலை எடுத்துக்கலாம். இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டே படிச்சுட்டே வரேங்க, தெளிவாக புரியும். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம். நம்ம உடல்ல உயிர் இருக்கும்போது தான் நம்ம ஓடலாம், விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த உயிரை வைத்து கொண்டு என்ன வேணாலும் நினைக்கலாம். நான் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்னு கூட நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு இமேஜினேஷன் சக்தி கிடைக்கும். உடலில் திடீர்னு நம்ம எங்கே முடியுமோ போல வரலாம். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம். உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம், முடிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அடுத்தது, ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம். அந்த ஓடம், அந்த உயிர் இருக்கும்போது தான் நம்முடைய உடலையுமே நம்ம உறுதி பண்ணிக்க முடியும், மனதையுமே நம்ம உறுதி பண்ணிக்க முடியும். முத்திரை பதித்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி 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 நம்மை மேலும் மேலும் செதுக்கிக்க முடியும். ஸ்தூல உடலையும் சூட்சும உடலையும் ஆன்மாவையும் உயிரையும் எல்லாத்தையும் உறுதி பண்ணிக்க முடியும். எப்படி? ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம். உயிர் இருக்கும்போது தான் எல்லாமே செஞ்சுக்க முடியும், நம்மை வலிமைப்படுத்திக்க முடியும். நம்ம இந்த பூமியில் பிறந்தது நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்தி கொள்றது தான். அப்போது ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வேலையிலே ஆச்சுங்களா. ஓடம் உடையுது அப்படின்னா என்ன ஆகுங்க? உயிர் போகுது அப்படின்னா, நம்முடைய சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உயிர் ஒரு ஆண்மகனுக்கு உயிர் போகும்போது நம்ம விந்து கலையம் உடைந்து உயிர் போகும் அப்படிம்பாங்க. சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் தெரியல, நான் முதல்ல படித்த ஞாபகம்ங்க. விந்து கலையம் உடைஞ்சு உயிர் போகும். உயிர் ஏன்னா அங்கே தான் டென்ஷனாக இருக்கிறதுனால உயிரானது அங்கே உடைஞ்சு வெளியில் போகும். அப்போது ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே, அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களில் வெளியோடு சேர்ந்தது ஆச்சுங்களா, விண்ணோடு சேர்ந்தது. அப்போது ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே உயிர் போயிடுச்சு அப்படின்னா, ஆடுமில்லை கோழுமில்லை யாரும் இல்லை, ஆனது யாருமே இல்லை, ஆண்டவானாலும் இல்லை, அம்மா அப்பானாலும் இல்லை, பாவ புண்ணியம்னாலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது ஆடுமில்லை கோழுமில்லைன்னா, ஆடு அப்படின்னா ஐந்து புலன்கள். அப்போது ஒரு ஆடுக்குன்னு வைங்களேன், அவுத்துட்டா வெள்ளாடு ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் ஓடு ஆச்சுங்களா, ஒவ்வொன்றும் ஒரு பக்கம். இப்போ ஐந்து புலன்கள் வழியாக நம்ம நம்முடைய உயிராற்றலை தான் விரயம் செஞ்சுட்ருக்குறோம். அந்த உயிராற்றலை விரயம் செய்ய முடியாது இல்லையா? ஆடும் இல்லை கோல் அப்படிங்கிறது அறிவு, அறிவின் மூலமாக அந்த ஆட்டை கட்டுப்படுத்தி நம்ம ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. சித்தர் பாடல்களில் இது சூட்சமமாக பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆடும் இல்லை கோலும் இல்லை யாருமே இல்லைன்னு ஆயிரும். எப்போது உடல்லேருந்து உசுர் போயிடுச்சுன்னா, அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணுமோ உயிரோடு இருக்கும்போது தான் பண்ண முடியும். உயிரோடு இருக்கும்போது தான் உயிரையும் வலிமைப்படுத்த முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் உடலையும் வலிமைப்படுத்த முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் எல்லா விதத்துலையும் நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த பாடலை மறுபடியும் படிச்சுட்டு வரேங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே, ஆடுமில்லை கோடுமில்லை யாரும் இல்லை ஆனதே. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்களுக்குள்ளாக வேக வேக வேகமாக வந்துடலாங்க. ஹாய் அண்ணா, ஸ்மால் டவுட். நம்ம அதிக நேரம் ஸ்டடிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா நம்ம செலிபஸியை ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும்னு தான் கல்வியை கொண்டு வந்தாங்களா, இல்லை நாலேஜுக்காகவா? கல்விக்கும் செலிபஸிக்கும் என்ன லிங்க் இருக்குது, சயின்டிஃபிக்காக ஸ்பிரிச்சுவலாக சொல்லுங்கள். அடுத்தது சகோதரர் அதே கேள்வியே, இன்னும் வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துறேங்க. அண்ணா, இன் திஸ் மாய உலகம் most of the education women are with half covered dress as student forced to get high marks to a good teacher is not coming towards me with discipline but all the contents were taught by woman teacher but she is half dressed showing influential parts how to do a பார்க்கின்ற மாதிரி பாராதாகின்ற போய். வாழ்க வளமுடன். நம் சகோதரர் ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும் ஒரு 13-20 வயசுக்குள் இருக்கிற சகோதரர் சகோதரர் கேட்குறாரு, பிரம்மச்சரியத்தை நிலைநிறுத்தி கொள்ளுவதற்காக கல்வி முறையை வடிவமைத்தார்களா, அல்லது அறிவை பெருக்கிக் கொள்ளுவதற்காக பிரம்மச்சரியத்தை காக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படின்னா, ரெண்டுமே ரீசன். நம்முடைய முன்னோர்கள் கல்வி முறை எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 10 வயசுக்கு மேலே ஆச்சுங்களா. சும்மா 3 வயசுலேருந்து குழந்தைகளை சித்திரவதை செய்வது பாவம், அதுதான் இப்போ நடக்குது ஆச்சுங்களா. அடுத்தது, இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் இது கலிகாலம். கலிகாலத்தில் மனித இனம் அழிவை நோக்கி செல்ல வேண்டுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அது ஆப்போசிட் டிரெக்ஷனில் போயிட்டுருக்கு ஆச்சுங்களா. கல்வினா என்னன்னே தெரியாத ஒரு சூழல், அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆகவே அதை பற்றி நம்ம போல. ஆனால் உண்மையில் கல்வி எதுக்குன்னா, 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு, 10 வயசு வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க,
அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து தன் ஆற்றல் முழுவதும் தன்னை வளர்த்தி கொள்ளுவதற்காக தேவைப்படும். மன அளவிலும் உடல் அளவிலும் மூளை வளர்ச்சியிலிருந்து எல்லாவற்றுக்குமே ஆற்றல் அந்த குழந்தைக்கு தேவை. அது அந்த குழந்தை தனக்கு பிரியமான வகைகளில் அது விளையாடி ஓடி ஆடி இயல்பாக ஃப்ரீடமாக இருக்கும்போது இயல்பான வளர்ச்சி கிடைக்கும். ஒரு 10 வயதுக்கு மேலாக அந்த குழந்தை ஓரளவான முழு வளர்ச்சித்தன்மை அடைந்தவுடன் அதுக்கு உடல் அறிவு மூளை வளர்ச்சிக்கான ஆற்றல் போதும்னு ஆயிடுச்சுன்னா உயிரணுக்கள் வந்து முதுகுத்தண்டு வழியாக கீழே இறங்கி நம்முடைய மூலாதாரத்தில் வித்துக்கலயத்தில் நிறைய ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டில் முழுமையாக வளர்ந்துட்டோம் அப்படின்னா இல்லை, மூளை வளர்ச்சி முழுமையடைஞ்சதுங்கிறதுனால அப்படி மூலாதார சக்கரத்துக்கு வந்திருக்கு, மண் மையத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா மண் மையம் அப்படிங்கிறது வந்து உடலை வலிமைப்படுத்துவது, உடலை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற காரணத்தினால மேல்நிலை சக்கரத்திலிருந்து கீழ்நிலை சக்கரமான மூலாதார சக்கரத்துக்கு வந்திருக்கு, இனப்பெருக்க செயல்பாடுகளுக்காக அல்ல. ஆச்சுங்களா? அடுத்தது இந்த மாதிரி கீழே வர்ற அதே சமயத்தில் மூளை வளர்ச்சி முழுமை அடைஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த ஒரு 10-11 வயசு கீழே அடைஞ்சிருச்சு. அப்போ அந்த மூளைக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம். ஆச்சுங்களா? அப்போ அந்த எஜுகேஷன் கொடுக்கும்போது பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கும் ஊக்கமாக இருக்கும். அபரிமிதமான ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறனால இரண்டு வகையான ஆற்றல் வரும், ஒன்று உடல் வளர்ச்சிக்கு, இன்னொன்று அடுத்த உயிரினங்களை உருவாக்குவதற்கான ஆற்றலும் சேர்ந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அந்த ஒரு 10-11 வயசுலேருந்து அந்த மாணவனுக்கு முழுமையாக பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னங்க, லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸ், அடுத்தது முக்கிய பாடங்கள் இது ரெண்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைகள், 64 கலைகள் இருக்குது. 64 கலைகள் எல்லோரும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாணவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சார்ந்த கல்வி முறையை கலைகளை சொல்லி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய தந்தையார் வந்து ஒரு பானை செஞ்சு பரம்பரை பரம்பரையாக செய்கிறாருன்னு வைங்களேன். அல்லது என்னுடைய தந்தையார் வந்து சிற்பியாக இருக்கார். அப்போது சிற்பியாக இருக்கும்போது இப்போ கூட வணிக விஞ்ஞானங்களில் கூட சொல்கிறது என்னென்னா ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதுக்கு வந்து என்னென்னவோ அம்மா எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அறிவு வளரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்போன்ட்டு இல்லை, தந்தையார் வந்து சிப்பியாக இருக்கிறதுனால தந்தையாரின் அந்த ஞானம் கருவில் உயிரணுவும் முதல் கொண்டு இருக்கும். 10 தலைமுறையாக சிப்பியாக இருந்தவங்க ஒரு குழந்தையாகி குருகுல கல்வி முறைன்னு உள்ளே போகும்போது அது சார்ந்த குருவாக இருப்பார். சிப்பிகளுக்கான குருகுலம் அப்படின் இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாணவனுக்கு மொழிப்பாடங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சார பாடங்கள், அடுத்தது வந்து கணக்கு வழக்கு, இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கலைகளாக சிற்பக்கல்வியை வந்து அந்த மாணவனுக்கு சொல்லுவாங்க பேசிக் எடுத்தோன்னே. அப்போ அவனுக்கு ஏற்கனவே வழி வழி வழியாக அந்த ஞானம் இருக்கிறதுனால மிக எளிமையாக அதை வந்து கிராப் பண்ணிக்குவார். அடுத்தது ஒரு கலையை முழுமை அடைஞ்சிட்டாங்கன்னு குரு நினச்சாருன்னா அடுத்த கலையை சேர்த்துவாங்க, அடுத்த கலையை சேர்த்துவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புங்கிறத அறிவு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு பிரம்மச்சரிய ஆற்றலை பயன்படுத்துவது. அதுக்கு முதல் வேலை ஆம்பளை பசங்களுக்கு பெண்களின் அருகாமையை தவிர்ப்பது, பெண்களுக்கு ஆண் மகனின் அருகாமையை தவிர்க்கிறது, ஆண்களுக்கு ஆண்கள் தான் போதிக்கிறது. ஆச்சுங்களா? அதுதான் அபரிமிதமாக. இது வந்து முன்னோர்களின் கல்வி முறை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி நான் உள்ளே வரல. இப்போ கூட பிரம்மச்சரிய கல்வி முறையில் பெரும்பாலும் ஆசிரியர்களும் ப்ரொஃபஸர்ஸும் பலரும் பயிற்சிகளில் ஆன்மீக கல்விகளில் நம்மளுடைய பயிற்சிகளே இணைஞ்சே எடுத்துகிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் மாணவர்களுக்கு குறைஞ்சபட்ச பிரம்மச்சரியத்தை பற்றியாச்சும் நாளைக்கு சொல்ல முடியும் எதிர்காலத்தில். அப்போ அதே மாதிரி இதான் பேசிக்ங்க நாலேஜு, அதுக்கு உத்வேகமாக இருக்கிறது பிரம்மச்சரிய ஆற்றல். அப்போ நாலேஜ் அதிகரிக்க பிரம்மச்சரிய ஆற்றலும் ஸ்ட்ராங்காக காப்பாற்றிக்குவாங்க. அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறனால மிக விரைவில் ஒரு ஒரு கலைகளாக கற்றுக்கிட்டே வருவாங்க. ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தால் அந்த மாணவன் என்ன பண்ணுவான், அதுக்கான ஒரு குருகுலம் இருக்கும், அவங்களுக்கு தோட்டம் இருக்கும், ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஏக்கர் கூட இல்லைங்க, வல்லம் வல்லம்பாங்க. ஒரு வல்லம்னா 5 ஏக்கர்ன்னு நினைக்கிறேனுங்க, 10 வல்லம் 5 வல்லம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க வேளாளர்கள்னால் அவங்களுடைய இதில் இருக்கும், அவங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த குருகுலத்தில். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, வாரிசு இருக்குன்னா என்னுடைய தொழிலை நான் வந்து மேம்படுத்தி எடுத்துகிட்டு போவேன். நான் உருவாக்குறத குழந்தைக்கு கொடுத்துட்டு போகணும்னு தான் நினைப்போம். நான் அதே போல் ஒரு ஒரு துறையில் இருக்கிறவங்களும் அவரவர்களின் வாரிசுக்கு எல்லாருமே சுயதொழில் தான். அந்த காலத்தில் வேலையெல்லாம் கிடையாது, வேலையை அரசாங்கத்தில் தான் வேலை. மற்றபடிக்கு சுய தொழில் செய்கிறவங்ககிட்ட போய் கற்றுக்கொள்ளுவதற்கு தான் வருவாங்க, கற்றுக்கிட்டு சுயமாக செய்வாங்க அந்தந்த ஊருக்கு போய். இதுதான் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு தகுந்த கல்வி முறை இருந்தது, அது டோட்டலாக வேறைங்க. இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? பெண்கள் வந்து தான் பாடம் எடுக்கிறாங்க, அரகுற ட்ரெஸ்ஸில் வந்து பாடம் எடுக்கிறாங்க. அதாவது 13-20 வயசு 15 வயசு பசங்க முன்னாடி வந்து அரைகுறையான உடையில் வந்து ஒரு பெண் பாடம் எடுக்கும்போது
அப்போ வந்து இவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இயல்பில் என்னாகும், மிருக குணத்தில் என்ன வெளிப்படும், அவங்களுக்கு காம உணர்வுகள், பல்வேறு குழப்பங்களில் அரைகுறையான கல்வி முறைகள் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் பேசிக்ஸை தெரிஞ்சிட்டீங்க, பேசிக்ஸ் பிரம்மச்சரியத்தில் தான் இருக்குது. நீங்கள் பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக புடிங்க ஆச்சுங்களா. வெளி உலகம் இருக்கட்டும், அது வெளி உலகத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்காக தான் நம்ம பயிற்சி முறைகளாக நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வெளி உலகத்தில் ஆசிரியர்கள் எப்படி பாடம் எடுத்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்கள் நாலேஜ் பார்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கங்க. பிரம்மச்சரியத்தை அதுக்கு ஊக்கம் கொடுக்கும் ஒரு உந்து சக்தியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் மிகப்பெரிய ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரரே. நான் வந்து இளைஞர்களிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறது தான், நம்ம வந்து இறைவனை நமக்குள்ளாக காப்பாற்றாமல் விட்டுட்டா நம்முடைய உயிரணுக்கள் தான் கடவுள், சிவம். எத்தனை சித்தர்களும் சொன்ன விஷயம், ஒற்றை சத்தியம் இதுதான். நம்முடைய விந்து சக்தியில் இருக்கும் உயிரணுக்கள் அல்லது விந்து சக்தியாக மாறுவதற்கு முன்பாகவே அதை நம்முடைய ஆற்றலாக, தவ ஆற்றலாக மாற்றி நாமா சிவாயா அப்படின்ட்டு மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதா சித்தர்கள் சொல்கிறது. அதை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து என்ன பண்ணணுங்க, நம்மை வலிமைப்படுத்திக்கணும். ஆண்டவா, உலகமே நமக்கு எதிராக போகலாம், பொருளாதாரம் எதிராக போகலாம், உலகம் அழியும் சூழல் வரலாம், அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் ஆண்டவனை நம்ம பக்கம் நம்ம வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? எல்லாம் வல்ல இறைவனை நம் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும். உலகமே நமக்கு எதிராக போகட்டும், ஆனால் இறைவனை நம் பக்கம் வச்சுக்கணும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும். இதை தவிர ஏதாவது வழி இருக்கா? இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை ஆச்சுங்களா. ஸோ நீங்கள் 1000 வருடம் தவம் செஞ்சாலும் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் தவம் செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு பயணம் இல்லை, ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தை புடிங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பாக்கியவான் ஆச்சுங்களா. வாய்ப்பு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு திருமணம் ஆகிறதுக்கு 10 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது, இல்லை திருமணமாகி குழந்தைகள் ஆயிடுச்சு அப்படின்னா பிரம்மச்சரியம் நிலையத்தில் நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வருடங்கள் கடக்கு கடக்கு கடக்க பிரம்மச்சரிய ஆற்றல் ஓங்க 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 உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஆகி வந்துட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரையில் நாளுக்கு நாள் நம்முடைய புரிதல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரிகிறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் நாலேஜ் ஆச்சுங்களா. புரிதல் எப்போ வரும், உண்மையான நாலேஜ் எப்போ வரும்னா பிரம்மச்சரியத்தில் எவ்வளோ நாள் அதிகரிக்கும் அவ்வளோ நாள் நமக்கு வந்து நமக்கு நாலேஜ், உண்மையான புரிதல் என்பது அதிகரிச்சுட்டு வரும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்த கேள்வி தந்துடலாங்க. நான் பிரம்மச்சரியம் பின்பற்றி வருகிறேன், எனக்கு ஒரு சந்தேகம், நீண்ட கேள்வியாக இருக்கும், மன்னித்து விடுங்கள். என் தாயின் தந்தை வயது 85 மேல் இருக்கும், மிகவும் வலிமையானவர். இன்றும் தோட்டத்தில் அவரோடு யாரும் வேலை செய்ய முடியாது. அவரை எதிர்த்து பக்கத்து தோட்டங்களிலும் சரி, அந்த ஊரிலும் சரி, அவரிடம் வம்பு செய்ய மாட்டார்கள். அவருடைய வேலையை மட்டும் செய்வார். இறைபக்தி அதிகம் உடையவர். ஆனால் அவரை எதிர்த்து பேச முடியாதவர்கள் அவருக்கு பின்னர் நின்று பொறாமை, சூழ்ச்சி ஆகியவற்றை செய்வார்கள். ஆனாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவ்வளவு வலிமையுடைய என் அப்பச்சிக்கு பிறந்த மாமன்கள் 5 பேரும் வலிமை குன்றியவர்களாகவும் கேட்பார் பேச்சை கேட்பவர்களாகவும் என் அப்பச்சியிடம் சண்டையிடுவது, அடிப்பது போன்றவற்றை செய்கிறார்கள். என் தாயும் கடைசி மாமனும் தான் என் அப்பச்சிக்கு ஆதரவு. எனக்கு சந்தேகம் என்னவென்றால், இவ்வளவு வலிமை மற்றும் பக்தி உடைய அப்பச்சிக்கு ஏன் நிம்மதி என்பதே இல்லை? அவரின் மகன்கள் ஏன் வலிமை குன்றியவர்களாக இருக்கிறார்கள்? இதற்கு வாஸ்து அறிந்தவர்கள், தோட்டத்தில் உள்ள பிள்ளையார் மற்றும் கன்னிமார் கோயில் பூசை இல்லாமல் இருப்பதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள். இதற்கு கர்மவினை காரணமா, இல்லையெனில் கோவில் காரணமா? நமக்கு உள்ளே இறைவன் இருக்கும்போது வெளியே உள்ள கோவிலில் பூசை இல்லாமல் இருப்பது எப்படி காரணமாகும்? இது குறித்து உங்கள் கருத்து மற்றும் தீர்வு. இதுபோல் பிரம்மச்சரியத்தில் உள்ள என் தந்தையின் நண்பர் ஒருவரும் மிகவும் துன்பத்தை சந்திக்கிறார். வறுமை மற்றும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். ஆனாலும் முடியாதவர்களுக்கு எந்த பயனும் எதிர்பாராமல் உதவி செய்வார். அவருக்கு குலதெய்வத்தின் அருளால் ஒரு சில நடக்கப் போகும் விஷயங்கள் தெரியும், அதுவும் சரியாகவே இருக்கும். ஆனால் அவரது தந்தைக்கு பிறந்த முதல் மனைவியின் மகன் மிகப்பெரிய பணக்காரர், சூழ்ச்சி உடையவர். இதற்கு காரணம் கர்மவினையா, இல்லை இருக்கும் இடமா, இல்லை பாவத்தை கழிக்கிறார்களா? உங்கள் கருத்து. பிரம்மச்சாரிகளுக்கு இது போன்ற சோதனை வருமா? ஆனால் இவர்கள் இருவரும் அவர்களது தந்தையிடம் நெருக்கமாக இருந்தவர்கள், தந்தையின் ஆசி பெற்றவர்கள். வாழ்க வளமுடன். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அதாவதுங்க, நல்ல தந்தை அமைய பெற்றவர்கள் பாக்கியவான் ஆச்சுங்களா. அதுவும் பிரம்மச்சரியத்தை உணர்ந்த தந்தையர் கிடைச்சிருந்தா அவர்களுக்கு வரும் மகன்களுக்கு பிரம்மச்சரியத்தை உணர்த்தும் சக்தி பெற்ற தந்தையாக அந்த தந்தையார் இருந்தா, ஏன்னா அவர் முதல் ஒழுக்கமாக இருக்கணும், அப்புறம் மாணவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுனாங்க, முதல் ஆரம்ப அஸ்திவாரத்தை உடச்சிட்டோம், பேசிக் அஸ்திவாரத்தை உடச்சாச்சுங்க. முதல்ல வந்து பரசுராமர் கதை நான் சொல்லியிருப்பேன், தந்தையார் சொன்ன பேச்சை கேட்காமல் இருக்கிறாங்கிற ஒரே காரணத்தினால பரசுராமர் போய் தன்னுடைய சகோதரர்கள் தாயார் கழுத்தை வெட்டி
தந்தையின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சிருவார். ஏன் அப்படின்னா அந்த கால கல்வி முறை அப்படி, தந்தையார் சொன்னால் கேட்கணும், ஏன்னா அவருடைய உயிர் தான் இவங்களுக்குள்ளே இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற கல்வி முறையே என்ன, நம்மை சுற்றி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கூடாது, நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது தெரிஞ்சுக்கூடாது, எதுவுமே தெரிஞ்சுக்கக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் படிப்புனா நல்லது தானே, நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும், நம்ம குழந்தைய படிக்க வைக்கலாம், நல்ல அவனாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு கொண்டுட்டு போய் இப்போ நடந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு வகையான ஒரு எப்படி ஒழுக்க பழக்க வழக்கங்களை கூட குறைவாக கொண்ட ஒரு கல்வி. ஏன்னா அந்த காலத்தில் கல்வினாலே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் கல்வி. ஆனால் இப்போது ஒழுக்கங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாடமாக கூட இல்லாத நிலையில் இருக்கிற ஒரு கல்வி முறையில் நம்ம போய் சேர்த்துனா தாயார் மீது மரியாதை இல்லை, தந்தையார் மீது மரியாதை இல்லை, எஸ் டேட் எஸ் மேம் அப்படின்ட்டு தாய் தந்தையார் மீது ஒரு மரியாதையற்ற கல்வி முறையில் மாணவர்கள் சேர்க்கப்படுறாங்க. அவங்க வளர வளர தன்னோட சுயநலம் மிக்க குழந்தைகளை வளர்ந்து வர்றாங்க, தன்னுடைய சுயத்தை இழந்தவர்களாகவும் வளர்ந்து வர்றாங்க. ஏன்னா சுயங்கிறது பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காதவர்கள் தன் சுயத்தை இழந்தவர்கள் ஆச்சுங்களா. அவங்களாம் ஏலி அந்த எப்படி சொல்ல ஜாம்பிஸ் மாதிரி தன்னுடைய சுயத்தை பற்றி தான் நினைப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட சுயமே இருக்காது, வலிமை குன்றியவர்களாக இருக்காங்க. அப்போது உங்கள் அப்பச்சி இருக்காருங்கிறீங்க, அவருக்கு எதிராக எத்தனை பேர் சுற்றி சுற்றி சூழ்ச்சி செஞ்சாலும் அவருக்குள்ளாக இருக்கும் சிவம் அவரை காத்துட்ருக்கு. அவர் வலிமை இல்லாமல் இருந்திருந்தால் எதுவுமே நிலச்சிருக்காது இல்லைங்களா, எல்லாத்தையும் விட்டுருப்பார். எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் குறை சொல்லும், எல்லாத்தையும் விட்டாலும் குறை சொல்லும், ஏன்னா அவங்களுக்கு சுயமற்ற மனிதர்கள் சுற்றி சூழ்ந்துட்டாங்க. அப்போது அவ்வளோ பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வந்த பீஷ்மர் வந்து அவர் ஒழுக்கத்தில் அவர் குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங். அவரை கூட பேர பசங்க அஞ்சு பேர், அஞ்சு பேர் வலிமை இல்லாமே இருந்தாங்க, பயங்கர வலிமை. பஞ்ச பாண்டவர்கள் உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்க்கும் சக்தி படைத்த அஞ்சு பேர் சேர்ந்து பீஷ்மருங்கிற ஒரு வயசான தாத்தாவை அவர் ஆயுதத்தை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்க முடிஞ்சது ஆச்சுங்களா. அந்த ஆயுதம் இருக்கும் வரை அவர் ஒன்றும் பண்ண முடியல. அது என்ன காரணம் அப்படின்னா அவரிடம் இருந்து அந்த ஒழுக்கமும் பிரம்மச்சரிய விஷயம்தான். அவருக்கும் ஒரு காலம் வந்துருச்சு, என்னோட காலம் போது, நான் இறைவனிடம் போகிறேன், எனக்கு உடம்பே பாரமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் உடம்பை விட்டுட்டு அவங்க விலகிடுறாங்க. உண்மையிலேங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறக்கு முன்னாடி நம்மை நம்ம வலிமைப்படுத்தி இறைவனை உணர்ந்து இறைவனோடு ஐக்கியமாகும் ஆற்றல் பெற்றிருக்கும் போது, வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இறைவனை உணர்ந்து 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 வாழ்ந்துட்டே வரும்போது நமக்கு வந்து மரணத்தை பற்றிய கவலையோ, சுற்றி இருக்கும் மனிதர்கள் வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அதை பற்றிய பெரிய கவலைகளோ தேவையில்லை ஆச்சுங்களா. அப்புறம் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டால், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது ஒரு பகுதி ஆற்றல் களம், அணுகுண்டு நியூக்ளியர் பாம் யாருக்கிட்ட இருக்கோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கிறது பொறுத்து தான் அந்த ஆற்றல் எப்படி செயல்படுகிறது அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தன்னுடைய ஆற்றலை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே மட்டுமே வச்சு செயல்படுத்திட்டு இருந்தா அந்த ஆற்றல் அந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே அவங்க மனம் எங்கெங்கே போகுதோ அதுக்காக அவங்க வாழ்க்கை ட்ராக் ஆகி போயிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக அதுக்கு தான் நம்ம முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம். நமக்கு என்ன வேணும், நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும், அதை நம்மளே நமக்குள்ளாக இருக்கும் இறைவனிடம் ஐக்கியப்படுத்தி சொல்லிகிட்டே வரணும் ஆச்சுங்களா. தோட்டத்தில் வந்து கோவில் இருக்குது, அதெல்லாம் புனரமைக்கப்படாமல் இருக்குது, அதெல்லாம் ஒரு காரணமானு கேட்டால், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிண்டத்தில் சிவம் உயிர் இருக்கிற மாதிரி அண்டத்திலையும் சிவம் இருக்குது, எல்லாம் உள்ள இறையாற்றல் இல்லாமல் நம்ம இல்லை ஆச்சுங்களா. அப்போ அண்டத்தில் இருக்கும் இறைவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தெய்வீக அலை பரவணும், சுற்றி இருக்கிறவங்க மனநிலை நல்லா இருக்கணும், சுற்றி ஒரு நாலு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும், இது போன்ற எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கோபங்கள் தனியறக்கு வாய்ப்பு இருக்குது ஆச்சுங்களா. ஆகவே எல்லாம் ஒரு கெட் டுகெதர் ஆகிறது நல்ல விஷயம்தான், அது கோவிலாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே அந்த கோவிலெல்லாம் வச்சு செய்யலாம். ஆனால் அவங்க பிரம்மச்சரியத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நிலைக்காமல் அவங்க சுயம் இழந்து சுயநலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நாம் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அவர்களால் ஏற்படும் சிறு சிறு பாதிப்புகள் நம்மை பாதிக்காது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளை ஏதோ பெரிய அளவில் பாதிச்சுட்டு இருக்காங்க, நம்ம சொல்கிறதுனால அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு. ஆனால் அவர் உண்மையில் வருத்தப்பட மாட்டார், பரவாயில்ல நீ ஆடுற வரைக்கும் ஆடு அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா சிவமே ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படின்னு ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, அடப்போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான்னு. நீங்கள் ஆண்டவனை காப்பாற்றுங்க, மிச்சத்தெல்லாம் அவன் பார்த்துக்குவான் சரிங்களா. அப்புறம் எண்ணத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் இருக்குது. மனசு வந்து ஒரு கவலை துக்கம் துயரம் அப்படின்னே போயிட்டு இருக்கும்போது அது ஆற்றல் முழுக்க அங்கே செலவாகிறனால அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் முத்திரை பதித்தலை பயன்படுத்தினா இதுலேருந்து விடுபடலாம். அதுக்கு தான் வந்து இறைபக்தியோடு இருக்கிறது ஒரு பக்கம், புரியாத மந்திரத்தை குழம்பி 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 சொல்கிறதுக்கு பதிலாக புரிந்த தெளிவான முத்திரை பதித்தல் செய்யும்போது கொஞ்சம் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன்.
அடுத்த சகோதரர் வந்து ஹலோ அண்ணா, நான் ஆல்ரெடி உங்கள் அட்வைஸ் கேட்டு பயிற்சியில் சேர்ந்துட்டேன், பட் என்னால் ப்ராப்பராக செலிபஸை ஃபாலோ பண்ண முடியல. ஐ கேனாட் ஃபாலோ யுவர் 30 டேஸ் சேலஞ்ச். எஸ்டர்டே 100 டேஸ் செலிபஸி பெனிஃபிட் கேட்டேன். எனக்கும் அதே போல் ஆசையாக இருக்கிறது. நான் குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறேன், ஆல்சோ ஒர்க்கிங் இன் கிளரிக்கல் லெவல் கவர்மெண்ட் செக்டர். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டேஸ் ஆஃப் ஃபுல்லாக லீவு. ஐ கேனாட் சிட் டு ஸ்டடி, ஆல்சோ நாட் டூ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். சம்மந்தமே இல்லாமல் பாஸ்ட் திங்ஸு மனசில் வந்துட்டே இருக்குது. எஸ்டர்டே ஐ ரீலாக்ஸ்டு 3 டைம்ஸ் ஆஃப்டர் 7 டேஸ். ஐ கேனாட் ஃபாலோ செலிபஸி ஈவன் 15 டேஸ். நான் சென்னையில் என் ரூமில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், பட் இன்னொருத்தரை நான் படிக்கணும் என்பதற்காகவே சேர்க்கலை. ப்ளீஸ் டெல் மீ அண்ணா, லோன்லினஸ் இஸ் மை ப்ராப்ளம் அண்ட் ஹவு டு ஓவர் கம். ஆஃப்டர் 18 டேஸ் ஐ வில் ஸ்டார்ட் பயிற்சி அகைன். நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு என் நேட்டிவ் போகலை பிகாஸ் ஆஃப் ஹெவி ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஐ கெனாட் ஸ்டடி. ஐ எம் ட்ரையிங் டு மை ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் அதர் தென் மை நேட்டிவ் லோ ஒர்க் ஆஃபீஸ், பட் எனக்கு பயமாக இருக்கேன்னா எங்கே போயும் ஃப்ரீ டைமாக நான் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஆபாச விஷயத்துக்கு அடிமையாயிட்டேன். ஐ எம் லிட்டில் ஃபேட், நம்ம பயிற்சி முழுசாக வெயிட் கம்மி பண்ண முடியுமான்னா என்னால் வாக்கிங் போயிட்டு வந்து படிக்க முடியலை, வெரி டயர்ட். என்னுடைய இந்த எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம விந்து ஜெயம் பயிற்சி சொல்யூஷனாக இருக்குமாண்ணா ஆஃப்டர் 18 டேஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் அண்ணா, வாழ்க வளமுடன். சகோதரரே, நீங்கள் வந்து ஒரு அரசு துறையில் ஒரு வேலையில் இருக்கீங்க. நீங்கள் எந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மன்னராகவே இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ப்ராப்பராக டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. நாளாக நாளாக வயது அதிகரிக்க உயிரணுக்களின் உற்பத்தி குறைஞ்சிட்டே வரும். அப்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கிறது பதியும். சின்ன வயசில் நல்லா பதிஞ்சுட்டு இருக்கும், நாளாக நாளாக பதியாது. ஏன்னா உயிரணுக்களின் உற்பத்தி குறையும், அதே சமயத்தில் நம்மளும் வந்து விரயம் செஞ்சு செஞ்சு அந்த பழக்க தோஷத்தில் எப்படி ஒரு நாயானது ஒரு எலும்பை கடிச்சிட்ருக்க அதில் வந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு அந்த சுவையை ரசித்து சாப்பிட சாப்பிட அது தன்னுடைய ரத்தத்தை தான் அந்த எலும்புலேருந்து வர்றதா நினச்சி சாப்பிட்டே இருக்குது. அது போல் அது ஒரு இன்பம் நினச்சி வேறு சாப்பிடுது. அது போல் ஒரு சொட்டு விந்து சக்தியில் 40 லிருந்து 120 சொட்டு ரத்தம் விரயமாகிறதா நம் முன்னோர்கள் வந்து பல்வேறு புத்தகங்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து பொய் கிடையாது ஆச்சுங்களா. அப்போது அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க மதிப்பு மிக்க நம்முடைய உயிர் அணுக்களை உயிர் ஆற்றலை நம்ம விரயம் செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கான பலவீனம் வருமல்ல, அதுக்கான பலவீனம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது. முதல் 20 நாள் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள், முடியவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நடுராத்திரி 12 மணியில் உலகம் முழுக்க கரண்டும் இல்லை, விளக்கும் இல்லை, எண்ணெயும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் கும்மு இருட்டில் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும்? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஆண்டவான்னு. ஆனால் எப்படி ஆயினும் ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் 40 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்துட்டோம். இந்த ஒரு 48 நாள் எனக்காக உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு 90 நாள் இந்த சேலஞ்சை முழுமையாக நீங்கள் கூடவே வாங்க. தினம் தினம் நம்ம வீடியோ போடுறோம், அப்படியே ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா முடியாத விஷயம் அல்ல ஆச்சுங்களா. இதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுமா? ஒன்றுமே செய்யக்கூடாது. இதுவரை 30 வருஷமாக 10 வருஷமாக நான் விரயம் செஞ்சுட்டேன் சார் அப்படின்னா 10 வருஷமாக என்னென்ன காரணத்தினால விரயம் செஞ்சுருக்கீங்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்குது. தோல்விகள் எல்லாமே அனுபவங்களாக மாற்றிக்கோங்க. தோல்விகள் எல்லாமே ட்ராப்பாக இருக்கும், அது வந்து அனுபவங்களாக மாற்றிக்கங்க. இந்த மொபைல் ஃபோன் தான் பிரச்சனையாக தூக்கி வீசுங்க, தேவையில்லை, பட்டன் ஃபோன் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 30 நாளைக்கு என்னென்ன கஷ்டமாக இருக்கும், பைத்தியம் பிடிச்சாப்புல இருக்கும், கஷ்டம்தான் ஆச்சுங்களா. அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துலலாம் ஒரு யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். ஒரு 15 நாள் கடந்துட்டிங்களா, விந்துஜயத்தை இழுத்து பிடிச்சிருங்க, உயிரினங்களை சரு சரு சருன்னு மேலே கொண்டு வந்துடுங்க ஆச்சுங்களா. கொண்டு போய் வாழை சக்தியோடு இணைச்சிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும், நாள்பட ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க. அப்போது ஒரு முழுமையான மனிதனாக இருப்பீங்க. அப்போது 10 நாள் இருக்கும்போது ஒரு ரோட்டில் போகிற வர்ற பெண்கள் எல்லாம் தனக்கு வாழ்க்கை துணையாக வந்துடாதான்னு நினச்சவங்க 48 நாள் கடந்தோடனே உலகலகி ஐஸ்வர்யராயே வந்து நின்னா கூட இந்த பெண் நம்ம வாழ்க்கைக்கு சரி வராது, வேண்டாம் ஆச்சுங்களா. வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான பக்குவம் கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆரம்பகட்டம் ஸ்ட்ரகிள், சாதாரண விஷயம் இல்லை. எதிர்நீச்சல் பழகிற ஸ்டேஜ், சைக்கிள் ஓட்டி பழகிற ஸ்டேஜ் மாதிரி தான், டக்கடிச்சு தான் வரைங்க. அப்போது கொஞ்சம் நாள் போகணும், 20 லிருந்து 48 நாள் வரைக்கும் கொஞ்சம் எளிமையாகும் ஆச்சுங்களா. ஆனால் அந்த முதல் 20 நாள் கொடுமையோ கொடுமை ஆச்சுங்களா, சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கி நான் வீடியோ டைமிங் பார்க்காம பேசுகிற காரணம் அதுதான். முதல் 18 நாள் 20 நாள் ரொம்ப கஷ்டம். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரர். உங்கள் கூடவே தான் நானும் பயணிச்சிட்ருக்கேன், நான் மட்டும் இல்லை, கூட கிட்டத்தட்ட 1000 கணக்கான தமிழ் சகோதரர்கள் பயணிச்சுட்டே இருக்காங்க. இந்த பயணம் வெற்றிகரமாக பார்க்குற ஒரு ஒருத்தரும் 90 நாள் கடக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்குவோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் என்ன, பிறரிடம் இருந்து வரும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பாதிக்காமல் தவிர்ப்பது எப்படி? உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டிலோ நண்பர்களிடத்திலோ பேசும்போது அவர்கள் பேசும் எதிர்மறை பேச்சுக்கள் என்னை பாதிப்பதாக உணர்கிறேன். வெளியிடத்தில் இவ்வாறு நடந்தால் அந்த நபரை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் நண்பர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் விலகி இருக்க முடியாது அல்லவா? வாழ்க வளமுடன். இதை எப்படி நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனசில் வந்து ஒரு சில சமயங்களில் வில் பவர் கம்மியாக இருக்கும், அதாவது காந்த ஆற்றல் மன அளவிலான ஆற்றல் குறைவாக இருக்கிற சமயத்தில் நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு செருப்பை யாராச்சும் முடிச்சுட்டு போயிட்டா கூட அதையை வந்து மனசில் ஒல்ட்டி 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 ஒரு நாள் ரெண்டு நாள் யாராச்சும் ஏன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதையே ரெண்டு நாள் சந்திக்க அந்தளவுக்கு மனசு பலவீனமாக இருக்கும். அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிற பாகத்தில் ஒரு குத்து குத்திட்டா காயம் பெருசாகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இதே நாள்பட நாள்பட உங்களுக்குள்ளாக வில் பவர் அதிகரிக்க நீங்களே உணர்ந்திருக்கலாம். ஒரு சில சமயங்களில் திடீர்னு வந்து நம்மளை பயங்கர அவமானப்படுத்துகிற மாதிரியாக சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு பாதிப்பே இருக்காது, அப்படியே தட்டி விட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். அது அந்த அது எப்படி அது வந்தது அப்படின்னு கேட்டால், நமக்கு உள்ளார்ந்த ஆற்றல் அதிகரிச்சிருக்கிற சமயத்தில் நமக்கு வர பாதிப்புகள் பெருசாக பாதிக்கிறது இல்லை. அந்த உள்ளார்ந்த ஆற்றல் அப்படிங்கிறது பிரம்மச்சரி ஆற்றல். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நாள்பட 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 ஸ்ட்ராங் ஆகிட்டே வர வர வெளி உலக விஷயங்கள் உங்களை பாதிக்காது, பாதிச்சா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸு வராமல் தவிர்க்கறக்கு உங்கள் மனதை ஆக்சுவலாக அடுத்தவங்களுடைய தாட்ஸுமே நம்மளை பாதிக்கணும் அப்படின்னா நம்ம மனசை சும்மா வச்சுருக்கோம், நம்ம மனசை வந்து தன் போக்கில் விட்டுறோம் அது பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அப்படி விடாமல் முடிந்த அளவு எப்போதுமே முத்திரை பதித்தலெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். உங்கள் காந்த ஆற்றலும் அதை மட்டுமே அப்சர்வ் பண்ணும். உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சொன்னால் மட்டும்தான் அவர் ஏற்றுக்குவார் அப்படிங்கிற விஷயம், இந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் சொன்னால் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவு உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காலமாகலாம் அது, ஆனால் அது வந்து தியானத்தாலும் முத்திரை பயிற்சியாலும் பிரம்மச்சரியத்தாலும் நாளுக்கு நாள் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராதுங்க. ஆச்சுங்களா? ஆறு எதிர்நீச்சல் போடணுங்கிறது இல்லைங்க, ஒரு ஆற்றுக்குள்ளே ஒரு வலிமையான பாறையாக மாறிடுவோம். ஆச்சுங்களா? தண்ணி இப்படி போனாலும் சரி அப்படி போனாலும் சரி நம்மளை அடித்தாலும் சரி நம்மளை அடிக்காமல் போனாலும் சரி நம்ம பாதிப்பு இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. பேசிக் இதுதான், உள்ளார்ந்த ஆற்றலை அதிகரிக்கும் போது வில் பவர் அதிகரிக்கும் போது புற உலக பாதிப்புகள் நம்மை பெருசாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஆச்சுங்களா? நெகட்டிவ் விஷயங்கள் அதுக்கு நம்மளை சுற்றி நம்ம ஷீல்டு உருவாக்கிக்கணும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல், அதுக்கு தான் நம்மளை சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கிறது, அதுக்கு தான் லோக தேக ஆன்ம சுத்தியெல்லாம் சொல்லி தினம் தினம் தவம் செய்கிறது, எல்லாத்துக்கும் அதுதான் காரணம்ங்க. விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான வெளி பாதிப்புகள் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கலிகாலம். நம்மளை தவிர இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மீதி லட்சக்கணக்கான பேர் ஒன்றும் இல்லை. ஆச்சுங்களா? ஆகவே அது நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வெளி உலக பாதிப்புகள் பெருசாக பாதிக்காது. அவரவர்களுக்கான சுயத்தில் சுயம் இழந்த சுயத்தில் இருப்பாங்க. ஆகவே நம்ம சுயத்தோடு ஆன சுயத்தில் இருப்போம். அப்போது நிச்சயமான மாற்றங்கள் நாள்பட நாள்பட ஆகிட்டே இருக்கும். புற உலக விஷயங்கள் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாமளே வலிமை அடைஞ்சிருவோம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்து, வணக்கம் அண்ணா, காலையில் எழுந்ததும் மலம் கழிக்க என்ன செய்யலாம் அண்ணா? மலம் கழிக்காமல் விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? வயிறு சுத்தமாக இருக்கணுங்க. அந்த பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதுங்க நான் உடலுக்கிட்ட கேட்கலாம், நான் இப்போ செய்கிற கம்ஃபர்டபுளாக இருக்குமா? கம்ஃபர்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் உடலும் மனமும் கம்ஃபர்ட்டாக இருக்கிற அமைதியான சூழ்நிலையில் செய்யும் போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஆச்சுங்களா? மனசு உருவாக்கம் இழுத்துட்டு உடம்பு உருவாக்கம் இழுத்துட்டு ஒரு குழப்பமான நிலையில் இருந்தால் ஃப்ரீயாக செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கேப் விட்டு பொறுமையாக நம்மை ஆசுவாசப்படுத்திட்டு செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே மலம் கழிச்சா கழிங்க, இல்லைன்னா கழிக்காதீங்க, அவ்வளோதான். ஆச்சுங்களா? பெருசாக வந்து உணவு முறைகளில் நீங்கள் உங்களை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் வந்து தேவையற்ற உணவுகளை வந்து பொருந்தா உணவுகள் சாப்பிடும்போது காலையில் செரிமானம் ஆயிருக்காது. ஆச்சுங்களா? இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு முறையில் அப்படிங்கிற பழக்கத்தில் இருக்கீங்கன்னா அதிகாலையில் தான் அது வெளியேறணுங்கிறது இல்லை. ஆச்சுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு உடல், சூழலுக்கு சூழல், உணவுக்கு உணவு எல்லாமே மாறுபடும். இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் இயல்பாகவே உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஒழுக்க பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. காலை எழுந்தவுடன் குளித்து விட்டு தியான முறைகள் உடல் பயிற்சிகள் எல்லாம் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யுங்க. வேகம் தணித்தல் பயிற்சி சாப்பிட்ட உடனே செய்யலாமா? தாராளமாக செய்யலாமுங்க. வேகம் தணித்தல் மூலாதார தவம், வயிறு தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழ்நிலையில் இருக்கும் தவமுறைகள் செய்யலாம். ஏன்னா உணவு சாப்பிட்ட உடனே, மற்ற நேரங்களில் உங்கள் வயிறு எம்டியாக இருக்கிற டைமில் மேல்நிலை தவங்கள் செய்யலாம். அடுத்தது, கடுக்காய் பொடி சாப்பிட்டு படித்தாலும் காலையில் மலம் வரவில்லை, இதனால் குளித்து விட்டு தியான முறைகள் செய்து உடற்பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். அதுதான், எந்த ஒரு கடுக்காய் பொடினாலும்
ஒரு 48 நாள் சாப்பிட்டா போதும். இல்லைன்னா அதை தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அது மலம் கழிக்கிற விஷயம் வந்து கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. அது கழியும் போது கழியும், நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இனிமா கொடுத்து காலையில் வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி, தியான முறை, விந்துஜெயம் பயிற்சி எல்லாமே செய்யலாமுங்க. இனிமா கொடுக்குற மலம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுறீங்க. உணவை குறைங்க, உணவு சாப்பிடாதீங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க. உடல் தூய்மையாகட்டும் ஆச்சுங்களா, அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிடுவீங்க. உடல் தூய்மை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைப்பை எல்லாம் சரியாக இயங்காமல் இருக்குது அப்படின்னா எல்லாமே பிரச்சனை தான். மலம் ஒரு உடல்லிருந்து வெளியேறினா தான் உடல் வலிமையாகவே இருக்கும். மலம் தேங்கினாலே அங்கே நோய் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பயிற்சி செஞ்சாலும் பயன் இல்லை. முதல் வயிறு எம்டியாக இருக்கணும், கழிவுகள் வெளியேறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உடலுக்கு. அது வெளியேறல தொந்தரவு பண்ணுது அப்படின்னா புதுசாக இன்புட் கொடுக்கறத நிறுத்துங்க. உடலுக்குள்ள அறிவு இருக்குது, இயல்பாகவே தன்னை சரி செஞ்சுக்கும். அதுக்கு நம்ம டைமும் ஸ்பேஸும் கொடுத்தா சரி. வாழ்க வளமுடன். வேகம் தனித்தல் பயிற்சியிலும் முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டுமா? கண்டிப்பாங்க. முதுகு தண்டு நேராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தலைபாரம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அது ஆற்றலை வந்து கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். வாழ்க வளமுடன். அதாவது முதல் ஒரு அரை மணி நேர தியானத்தில் தவத்தில் வேகம் தனித்தல் உணர்வு வர்ற வரையும் முதுகு தண்டு நேராக இருக்கலாம். ஓரளவுக்கு உணர்வு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் படுத்து தூங்கும்போது கூட அந்த இடத்துல கவனம் இருந்தால் போதும். முதுகு தண்டு நேராக இருக்கணுங்கிற அப்புறம் அவசியம் இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அப்படி இருக்கணும். அடுத்தது வந்து டூ வீலரில் தவறி விழுந்துட்டேன், சின்ன காயத்தால் பிழைத்தேன். என்னுடைய இப்போது எனக்கு ஆங்கில மருத்துவத்தில் தையல் போட்டுள்ளார்கள். மேலும் அதுவும் இல்லாமல் டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. மாத்திரையும் 3 நாட்கள் கொடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவு ஸ்கலிதம் ஆயிடுச்சு. இப்போது என்ன செய்யலாம்? விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? அது மட்டும் இல்லாமல் இப்போது குளிக்கவும் முடியாது, சரியாக தியானம் செய்யலாமா? நீங்கள் தியானத்தில் பிராணதவத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆச்சுங்களா. அப்புறம் வணிக மருத்துவத்துக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டீங்க, இந்த உடல் அடிபடுறது அப்புறம் மிகப்பெரிய இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து வணிக மருத்துவம் பரவாயில்ல, குழப்பம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அது ஃபாலோ பண்ணுங்கள். மருந்து மாத்திரைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கிட்டால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு தவிர்த்துக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹெல்மெட் இருந்தால் சின்ன சின்ன காயத்தால் பிழைத்தேன். ஆனால் எனக்கு இது முன்னாடி மனதில் தோன்றியது, வண்டியில் போகாமல் பஸ்ஸில் போ என்று சொன்னது. மனது சொல்கிற மாதிரி கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதில் என்ன நல்லது என்றால் மனம் மற்றும் புத்தி இரண்டும் தெளிவாக உள்ளது. கீழே விழும் முன் யாரோ மேல் நோக்கி இழுப்பது போல தோன்றியது. நிறம்பும் நான் என் உடலுக்கு வந்தது போல் தோன்றியது. அப்போது என்னை சுற்றி மனிதர்கள் இருந்தார்கள், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்களின் கேள்விக்கு நான் பதில் சொல்லவில்லை, ஆனால் யாரோ ஒருவர் சொல்வது போல் தோன்றியது. ஆனால் ஒரு சிலர் மயக்கம் என்று சொல்கிறார்கள். என்னால் ஆனால் என்னுடைய தனி கருத்து ஆழ்மனம் இதன் பற்றி உங்கள் கருத்து என்னன்னா கீழே வருவது பற்றி, ஆனால் நான் கீழே வருவது பற்றி ஏற்கனவே நடந்தது போல் தோன்றுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து அண்ணா? ஏதோ ஒரு தெய்வம், முன்னோர்களின் அருள், குருமார்களின் அருள், உங்களுடைய அருள், சித்தர் அருள், பூமியின் அருள் தான் காப்பாற்றியது. எல்லோரும் கவனமாக விழிப்புணர்வோடு இருங்கள் நண்பர்களே. எனக்கு நடந்தது போல் யாருக்கும் நடக்கக்கூடாது. இப்போது வசிய மந்திரம் சொல்லலாமா? விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சி இப்போதைக்கு செய்ய வேண்டாம், ஒரு வாரம் விட்டுருங்க. ஏன்னா உடல் பாதிப்பு இருக்கிறதுனால உடல் அது சீர் செய்வதற்கு அந்த ஆற்றல் செலவாகட்டும், தவறில்லை. அடுத்தது நீங்கள் உள்ளுக்குள்ள உள்ளுணர்வாக உணர்த்துங்கிறீங்களே, நீங்கள் உங்கள் சிவத்தை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. உயிரணுக்கள் உங்களுக்கு உள்ளாக இருக்குது. அப்போது உங்களுக்கு உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா நம்முடைய உயிரணுக்கள் பிரபஞ்ச சிவத்தோடு, பிரபஞ்ச வான்காந்தத்தோடு கனெக்டிவிட்டியோடு இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்கூட்டியே ஜட்ஜ்மெண்ட் ஆகிறதுக்கான, அது தெரிந்து கொள்வதற்கான ஆற்றல் இயல்பாகவே கிடைக்கும். ரொம்ப சந்தோஷ சகோதரரே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. மற்ற பற்றி கவலைப்படாதீங்க. உணவு முறைகளில் உங்கள் கட்டுப்பாட்டை கைகொள்ளுங்க. அப்புறம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்வில் உடலில் இருக்கும் குறைபாடுகள் அனைத்தையும் மிக விரைவில் சீர் செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, அது எல்லாமே 100% உண்மை. ஆனால் சில விஷயங்கள் நடக்கணும்னு விதி இருக்குது, அது அனுபவப்படணும்னு இருக்குது. அப்போ நம்மளே கேட்காம தானே போய் விழுகிறோம் ஆச்சுங்களா. ஆகவே நம்ம பாவங்கள் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்மளை போய் தள்ளுது. அது பாவங்கள் கழியும் எப்போ? அப்போ பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து உயிரணுக்களை வாழையோடு இணைத்து அடிக்கடி 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 மேல்நிலை தவங்கள் செய்ய செய்ய பாவப்பதிவுகளும் கழியும். இது போன்ற குழப்பங்களில் போகாமையே நம்மளால் எஸ்கேப் ஆகிக்க முடியும் ஆச்சுங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்து 2 கேள்விங்க, வேகமாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ணா, நான் கல்லூரியில் உடற்பயிற்சி செய்யும் போது தோள்பட்டை விலகிருச்சு, அப்புறம் நார்மல் ஆச்சு. ஆனால் இப்போது அதாவது 4 கழிச்சு அதே மாதிரி விலகிருச்சு, கட்டுப்போட்டேன். ஆனால் எல்லோரும் மறுபடி விலகணும்னு சொல்கிறாங்க. சிலிபஸை ஃபாலோ பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குமா? எனக்கு வீடியோவில் பதில் சொல்லுங்கன்னா. வாழ்க வளமுடன் சகோதரரே.
நம்முடைய உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் இயல்பான மருத்துவர் நமக்குள்ளேயே இருக்கார், நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கிறார். ஆகவே நெகட்டிவான விஷயங்களை விட்டுருங்க, ப்ராப்பராக யோகா பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க. உடல் ஒரு தன்னைத்தானே சீர் செஞ்சிருச்சுன்னா மேலும் மேலும் நாளுக்கு நாள் நம்ம ஒழுக்க பழக்க வழக்கத்தில் சரியாக இருக்கும்போது மேலும் நம்மளை வலிமை தான் மாற்றும். ஆனால் வயதாகுது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போய் தோள்பட்டைகள் விலகுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பெரும்பாலான நோய்களுக்கு மனமும் முக்கிய காரணம். நெகட்டிவாக சொல்கிறவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருங்க. எத்தனையோ பேர் கேன்சர் வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்ட்டு பயப்படுத்தி உச்சகட்ட பயப்படுத்தி இருந்தவங்கெல்லாம் முதல்ல அந்த மருத்துவத்தை தூக்கி குப்பையில் வீசு அப்படின்ட்டு இயற்கை மருத்துவத்துக்கு வந்து குணமாகி பாசிட்டிவ் எண்ணங்கள்னாலேயே குணமாகி வந்தவங்க எத்தனையோ பேர். வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு மிகப்பெரிய கொடிய வியாதிகளிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க எவ்வளவோ பேர். இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாருமே வந்து இயற்கை மருத்துவம், தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற மருத்துவம், எந்த மருத்துவமாக இருந்தாலும் அலோபதி மருத்துவத்தை தவிர எல்லா மருத்துவ முறைகளுமே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பலிக்கும். ஆச்சுங்களா, நீங்கள் நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இது போல் வாட்டர் ஃபாஸ்டிங்கு, இயற்கை மருத்துவ முறைகள் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வலிமையாக்குவீங்க, குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஒரே நாளில் சரியாகாது, அது குறிப்பிட்ட நாளாக நீங்கள் வலிமை அடைஞ்சிருவீங்க. வாழ்க வளமுடன். கடைசி கேள்வி, சிலிபஸை ஃபாலோ பண்ணுறப்ப பாடி ஸ்ட்ரென்த் ஆகிறது நல்லாவே தெரியுது. இப்போது 11வது நாளில் இருக்கேன். சுய இன்பம் திங்கிங் வந்தால் இப்போ நல்லாவே டிவர்ட் பண்ணி கொண்டு போயிடுறேன், எனக்கு பாடி ஸ்ட்ரென்த் ஆகிறதுன்னு ஹோப் இருக்குது. பட் என்னோட மனநிலை ஸ்ட்ரென்த் ஆகிற டைம் இன்னும் வரலான்னா மற்றவங்க மாதிரி ஈஸியாக கேர்ள்ஸ்கிட்ட பேச முடியல, அர்ஜஸ் வந்துடுது, முன்னாடி நல்லாவே பேசுவேன், இந்த மனநிலை 48 டேஸ் கிராஸ் பண்ணால் க்யூர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகுங்க. நீங்கள் வலிமை அடைஞ்சிட்டே வருவீங்க. 48 நாள் கழியும் போது முதல் ஒரு 15 நாள் இருக்கிற மனநிலையிலேருந்து டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். முடியவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் வந்து பெண்களிடம் தேவையில்லாமல் போய் பேச வேண்டாமே ஆச்சுங்களா. அது வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கொண்டுட்டு போய் ஒரு ட்ராப்பில் தான் விட்டுரும். ஏன்னா நம்முடைய நோக்கம், நம்முடைய பயணம் நமக்குள்ளாக இருக்கும் பெண்ணிடம், நமக்குள்ளாக இருக்கும் நாதத்தோடு நம்முடைய உயிரை இணைப்பதற்கான பாதையில் போகிறோம். அது வெளியில் இருக்கும் பெண் அப்படின்னு வரும்போது, வெளியில் இருக்கும் சக்தியோடு நம்ம நெருங்கி பேசும்போது நம் கீழ்நிலை எண்ணங்களில் ஆட்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப எசன்டியலாக இல்லாமல் ஒரு 48 நாள் 90 நாள் வரை ஆரம்பகட்டத்தில் இருக்கிறவங்க பெண்களோடு பேசுவதை அளவலாவதை எல்லாம் குறைக்கிறது தவிர்ப்பது நல்லது. அதுபோல் பாடல்கள், மொபைல் ஃபோனு போன்ற இது போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஒன்ஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வெளி உலக விஷயங்களை மிக எளிமையாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி முதல் நாள் நேரம் பார்க்காம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்து வரைக்கும் பேசி வச்சுங்க. சகோதரர்களே, நான் உங்ககிட்ட வேண்டி பணிவோடு கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த 90 நாள் எப்படி ஆயினும் கடந்து வந்துடுங்க. 90 நாள் உங்களுக்காக, 90 நாள் உங்கள் தாயிற்காக, 90 நாள் உங்கள் தந்தைக்காக, 90 நாள் உங்கள் முன்னோருக்காக, உங்களுக்கு உடலையும் உயிரையும் கொடுத்த அந்த இறைவனுக்காக நீங்கள் வலிமையாக ஸ்ட்ராங்காக இருங்க. அடுத்த 90 நாட்கள் அல்லது 100 நாட்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் பயணிச்சுட்டு வருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள், உங்கள் நண்பர்கள், சகோதரர்கள் யாராக இருந்தாலும், தந்தையாக இருந்தால் மகனுக்கு, மகனாக இருந்தால் தந்தைக்கு, தாத்தாக்கு, பெரியப்பாக்கு, யாருக்காயினும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வலிமை அடையட்டும். இது போல் ஒட்டுமொத்த சரித்திரத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி இவ்வளவு ஆழமாக இந்த கலிகாலத்தில் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஒரு சிலர் தான் பேசுகிறோம் ஆச்சுங்களா. அது இந்த காலத்தில் தமிழில் நம்ம இவ்வளோ ஆழமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது நான் சொல்ல, சித்தர்கள் அருளால் உணர்த்தப்பட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த 2-3 வருடங்கள் மிக கொடிய காலங்கள் வரும், மிக மிக கொடிய காலம். எனக்கு ஜஸ்ட் உணர்வதை நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா. அதில் நிலச்சிருக்கிறவங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களால தான் நிலைக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சேமிக்கிறாங்க. தங்கத்தை சேமித்தா வரப்போகும் மிகப்பெரிய ஊழிக்காலங்கள்னு தப்பிச்சிக்கலான்னு நினைக்கிறாங்க. சொத்து சேர்த்து வச்சா தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. உலகத்தில் எதேதோ செஞ்சு தன்னை வந்து காத்து கொள்வதற்கும் அடுத்தவர்களிடம் நிரூபிப்பதற்கும் ஓடுறாங்க. வேலை, அந்த வேலை கிடச்சிட்டா, இந்த வேலை கிடச்சிட்டா, அந்த பெண் கிடச்சிட்டா, இது கிடச்சிட்டான், எதுவுமே நிரந்தரம் அல்ல. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தி கொள்வது மட்டுமே நிரந்தரம். உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எதுவுமே உங்கள் கூட இல்லைனாலும், உங்கள் கையில் இருக்கிற எல்லாமே போனாலும் அடப்போட ஆண்டவனே நம்ம கூட அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆச்சுங்களா. நான் உங்கள் கூடவே வந்துட்ருக்கேன். நிச்சயமாக இந்த 90 நாள் 100 நாள் பயணத்தை எல்லாம் உள்ள இறைவனும் சித்தர்களும் உடனிருந்து வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுவரை 7 சீசன் முடிஞ்சாச்சுங்க, 8வது சீசன் வந்துட்டோம். இனியாயினும் சகோதரர்களை 90-100 நாள் கடப்போம். நம் தமிழ் சமுதாயம் வலிமை அடைவதற்கு இறைவன் நமக்கு காட்டிய இந்த பாதை நிச்சயமாக அனைவரும் பயன்படுத்திக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.